உழைக்க நீங்க ரெடியா, உருவாக்க நாங்க ரெடி. கில்லி சாய். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கம்பல்சரி வந்து யார் வீட்லேயுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சாதிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ பெருமையாக பேசுவாங்க. அது வரையும் மேக்ஸிமம் யார் வீட்லேயுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த படம் வந்து மெயினாக பெண்களை குறிப்பிட்டு தான் அந்த படம் எடுத்திருக்கு. பெண்கள் சம்மந்தப்பட்ட கதை, ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக கணவன் மனைவி அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அகலிகை இது வந்து ஒரு க்ரைம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி கதை கண்டிப்பாக தேவை. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்து அகலிகை அப்படின்ற ஒரு கதைக்களத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன். மக்கள் பார்த்ததுக்கப்புறம் இது எந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னா அவங்களுக்கே தெரிய வரும். திரையில் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து நான் எதிர்பார்த்து, அதுக்காக வந்து இந்த டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபீல்டில் நான் அப்படியே கட்டிட்டு வந்தேன். ஜஸ்ட் வந்து டைரக்ஷன், ஸோ அதில் வந்துட்டு என்னுடைய கதை ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு ப்ரொடியூசர் சைடில் வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கான வாய்ப்புகளை வந்து வேகமாக எனக்கு நெருங்கி வரல, ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நெருங்கி வரல. ஸோ அந்த டைமில் வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அது பயங்கர கஷ்டம். பட் இதுதான் அந்த கஷ்டம் வந்து எனக்கு வந்து ஒரு சுகமான ஒரு கஷ்டம் தான். ஏன்னா நான் நேசித்து வந்த இந்த துறை தானே. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த கஷ்டத்தை வந்து நான் பெரிய கஷ்டமாக எடுத்துக்கல. ஸோ ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம். பொதுவாக வந்து பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஸ்டார் படங்கள்லாம் வரும்போது எங்களை மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது தியேட்டரில் இறக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான்.